தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ புதிய பாடத்திட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பார்ப்போம். குரூப் டூ தேர்வில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வும் நேர்காணல் தேர்வும் நடத்தப்பட்டது. இந்த தேர்வானது முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு என பிரிக்கப்பட்டு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது. முதல்நிலை தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கில பாட கேள்விகள் நீக்கப்பட்டு பொது அறிவு சார்ந்த 200 கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும் என்றும், முதன்மை எழுத்து தேர்வில் மொழிபெயர்ப்பு, பொருள் உணர்திறன், சுருக்கி வரைதல், கடிதம் எழுதுதல் உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகு தேர்வர்களின் நலன் கருதி முதன்மை எழுத்து தேர்வில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டன. அதன்படி மொழிபெயர்ப்பு பகுதி தனியாக பிரிக்கப்பட்டு தனித்தாளாக நடத்தவும், அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 25 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றும், அந்த மதிப்பெண்கள் தர நிர்ணயத்துக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வரவேற்பு கிடைத்தாலும், ஏற்கனவே இந்த தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் ஒரு சில மாணவர்கள் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான தேர்வுகளை பழைய முறையிலேயே நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். எனவே தற்போது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வு திட்டங்கள் குறித்து இணையதளம் மூலமாக தேர்வர்களின் கருத்துக்களை பெற டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வசதியாக டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜ் பக்கத்தில் குரூப் டூ தேர்வு தொடர்பான வினாப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தகவல்கள் மூலமாக உள்ளீடு செய்து வினாப்பட்டியலில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வரும் டிசம்பர் 1 வரை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய முடியும். ஒருவர் ஒரு முறை மட்டுமே அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் என்பதால் கேள்விகளை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு பதிலளிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு புதிய பாடத்திட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லயே வந்து நீங்க தாராளமா தெரியப்படுத்தலாம். டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், tnpsc.gov.in. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லயே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, குரூப் டூ டூ ஏ. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்ககிட்ட இருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடி, அதை கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க, லாகின் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இந்த தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்பர். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து அப்டேட்ல தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.